புதுசா ஏதாவது பொருளோ இல்ல எலக்ட்ரானிக் ஐட்டமோ வாங்கும் போது ஓபன் பண்ணோடனே இந்த கௌசிக் கொண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சில பாக்கெட்ஸ்லாம் இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் இந்த பாக்கெட்டா படிச்சு பார்க்காம அப்படி தூக்கி போட்டுருவீங்க. சில பேர் இதை பூச்சி விரட்டுறதுக்கும் இல்ல ஏதாவது பள்ளி எல்லாம் வராம இருக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு இதை வைப்பீங்க. முக்கியமா ஃபேன் எல்லாம் வாங்கும் போது இதை பார்த்துருப்பீங்க. இதுல சிலிக்கா ஜெல் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனா இந்த சிலிக்கா ஜெல்ல என்ன பண்ணலாம், இது எதுக்காக இதுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இதுக்கு பேரு சிலிக்கா ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் நீங்க வாங்கும் போது இல்ல ஏதாவது நீங்க டிரான்ஸ்பர் பண்ணும் போது ஈரப்பதம் அதை தாக்கிடக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த பேக்கெட்டை வச்சிருப்பாங்க. ஈரப்பதத்துக்கும் இந்த பேக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. ஈரப்பதத்தை இந்த பேக்கெட்ல இருக்க சிலிக்கா ஜெல் என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அதுல சுத்தி இருக்க அந்த மாய்ச்சர் கண்டென்ட்டை இந்த சிலிக்கா ஜெல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எதுவுமே டேமேஜ் ஆகாம நம்மளுக்கு பாதுகாக்கப்படுங்க. சரி, இந்த சிலிக்கா ஜெல்ல வாங்குனதையுமே நம்ம தூக்கி போடுறோமே, தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தூக்கி போடுங்க. பொதுவா நம்ம அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சிருவோம். அந்த அழுக்கு ட்ரெஸ்ல இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா அந்த துணியோட கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கறனால அந்த கெட்ட ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிருங்க. இந்த சிலிக்கா ஜெல் பவுச்ச இந்த மாதிரி அழுக்கு ட்ரெஸ் இருக்க இடத்துல எல்லாம் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே வரவே வராதுங்க. குறிப்பா நீங்க ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வெட் ஆயிரும், சீக்கிரமா வேர்த்துரும். அப்போ நீங்க அந்த ஜிம்முக்கு யூஸ் பண்ற பேக்ல இந்த மாதிரி இந்த சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்வை ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமா வராம இது உறிஞ்சிக்குங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல நீங்க வச்சிருக்க அதாவது யூஸ் பண்ணாத போனு, மெமரி கார்டு, கேமரா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சீக்கிரமா அதுல துருப்பேறத நீங்க பாப்பீங்க. மெமரி கார்ட ஒரு இடத்துல ரொம்ப நாள் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மெமரி கார்டுல சில இடத்துல பாத்தீங்கன்னா துருப்பேறும். இந்த மாதிரி நீங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வைக்கிற இடத்துல இந்த பவுச்ச போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால உங்க எலக்ட்ரானிக் கேஜெட்டும் சீக்கிரமா துருப்பிடிச்சு டேமேஜ் ஆகாம இருக்குங்க. நீங்க மெடிசன் எல்லாம் ஒரு இடத்துல வைக்கிற உங்களோட மொபைல் தண்ணியில் விழுவும் போது அந்த சிலிக்கா ஜெல் பவுச்சோட போட்டு வச்சிங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே இந்த சிலிக்கா ஜெல் பவுச் வந்து இழுத்துக்குங்க. தண்ணினால டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கப்படுங்க. உங்களோட டூல்ஸ் பாக்ஸில் கூட இந்த பவுச்சை போட்டு வைக்கலாம், டூல்ஸ் எல்லாம் துருப்பிடிக்காமல் இது பாதுகாக்குங்க. உங்களோட பர்சனல் கேர் கிட்டில் கூட இதையும் போட்டு வைக்கலாங்க. உங்கள் கார் டேஷ்போர்ட்லேயும் மிஸ்ட் ஃபார்ம் ஆகும் போது இந்த மாதிரி சிலிக்கா ஜெல்லை முன்னாடி வச்சிங்க அப்படின்னா அந்த மிஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுங்க. ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சிலிக்கா ஜெல் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிலிக்கா ஜெல்ல ஒரு ஹீட்டர்ல வச்சு ஹீட் பண்ணி எடுத்தீங்கன்னா இதை திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரியெல்லாம் யூஸ் ஆகுற இந்த சிலிக்கா ஜெல்ல போய் நம்ம இத்தனை நாளா தூக்கி போட்டுட்டு இருந்திருக்கோங்க. இனிமேலாவது இதை தூக்கி போடாம இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.